அரசு மேல்நிலைப்பள்ளி மன்சராபுத்திர படித்தேன். நான் வந்து மருதுராவன்றது தான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து கனவு. என் சின்ன வயசுலேருந்தே கனவு இந்த 7.5 ரிசர்வேஷன் ஒதுக்கி இருக்கிறதால, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருந்ததால் இப்போ என்னோட மருத்துவ கனவு வந்து நினைவாக இருக்கு. அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா விவசாயம் தான் செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. இதனால் இப்போ எனக்கு மாநில அளவில் இரண்டாம் இடம், 7.5 ரிசர்வேஷனில் மாநில அளவில் இரண்டாம் இடமும் மாவட்ட அளவில் ஃபர்ஸ்ட் இடமும் பெற்றிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ நான் வந்து இப்போ என்னோட ஜென்ரேஷன்லேயே நான் என்னோடய லீனேஜ்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு டாக்டர். இப்போ எம்பிபிஎஸ் சீட் வாங்கி இப்போ எடப்பாடி ஐயாவுக்கு அந்த கொடுத்த அந்த ரிசர்வேஷனால தான் இப்போ நானும் சீட்டு வாங்கி கவர்மெண்ட் ஓமந்துரான் மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கியிருக்கேன். இப்போ அவங்க இல்லைன்னா அந்த ரிசர்வேஷன் இல்லைனா நான் வாங்கியிருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எந்த காலேஜ் எது கிடச்சிருக்கோ எதுவுமே தெரியாது. அவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எங்களுக்கு கிடையாது. இப்போ அவங்க வாங்கி கொடுத்தனால இப்போ நானும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து சென்னையிலே ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து மாணவர்கள் இருவர் நன்றி தெரிவித்தனர். திருவண்ணாமலை மற்றும் சென்னை மாவட்டங்களில் முதலிடம் பிடித்த மாணவர்கள் எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்து நன்றி கூறினர். 7.5% இடஒதுக்கீட்டால் தங்களைப் போன்ற ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு நனவாகியுள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர். அரசு மேல்நிலைப்பள்ளி மன்சராபுத்திர படித்தேன். நான் வந்து மருதுராவன்றது தான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து கனவு. என் சின்ன வயசுலேருந்தே கனவு இந்த 7.5 ரிசர்வேஷன் ஒதுக்கி இருக்கிறதால, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருந்ததால் இப்போ என்னோட மருத்துவ கனவு வந்து நினைவாக இருக்குது. அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா விவசாயம் தான் செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. இதனால் இப்போ எனக்கு மாநில அளவில் இரண்டாம் இடம், 7.5 ரிசர்வேஷனில் மாநில அளவில் இரண்டாம் இடமும் மாவட்ட அளவில் ஃபர்ஸ்ட் இடமும் பெற்றிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ நான் வந்து இப்போ என்னோட ஜென்ரேஷன்லேயே நான் என்னோடய லீனேஜ்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு டாக்டர். இப்போ எம்பிபிஎஸ் சீட் வாங்கி இப்போ எடப்பாடி ஐயாவுக்கு அந்த கொடுத்த அந்த ரிசர்வேஷனால தான் இப்போ நானும் சீட்டு வாங்கி கவர்மெண்ட் ஓமந்துரான் மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கியிருக்கேன். இப்போ அவங்க இல்லைன்னா அந்த ரிசர்வேஷன் இல்லைனா நான் வாங்கியிருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எந்த காலேஜ் எது கிடச்சிருக்கோ எதுவுமே தெரியாது. அவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எங்களுக்கு கிடையாது. இப்போ அவங்க வாங்கி கொடுத்தனால இப்போ நானும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து சென்னையிலே ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து மாணவர்கள் இருவர் நன்றி தெரிவித்தனர். திருவண்ணாமலை மற்றும் சென்னை மாவட்டங்களில் முதலிடம் பிடித்த மாணவர்கள் எதிர்க்கட்சித் தலைவரை சந்தித்து நன்றி கூறினர். 7.5% இடஒதுக்கீட்டால் தங்களைப் போன்ற ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவு நனவாகியுள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர். அரசு மேல்நிலைப்பள்ளி மன்சராபுத்திர படித்தேன். நான் வந்து மருதுராவன்றது தான் என்னுடைய சின்ன வயசுலேருந்து கனவு. என் சின்ன வயசுலேருந்தே கனவு இந்த 7.5 ரிசர்வேஷன் ஒதுக்கி இருக்கிறதால, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி இருந்ததால் இப்போ என்னோட மருத்துவ கனவு வந்து நினைவாக இருக்குது. அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா விவசாயம் தான் செய்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. இதனால் இப்போ எனக்கு மாநில அளவில் இரண்டாம் இடம், 7.5 ரிசர்வேஷனில் மாநில அளவில் இரண்டாம் இடமும் மாவட்ட அளவில் ஃபர்ஸ்ட் இடமும் பெற்றிருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. நானும் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ நான் வந்து இப்போ என்னோட ஜென்ரேஷன்லேயே நான் என்னோடய லீனேஜ்லேயே நான் தான் ஃபஸ்ட்டு டாக்டர். இப்போ எம்பிபிஎஸ் சீட் வாங்கி இப்போ எடப்பாடி ஐயாவுக்கு அந்த கொடுத்த அந்த ரிசர்வேஷனால தான் இப்போ நானும் சீட்டு வாங்கி கவர்மெண்ட் ஓமந்துரான் மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கியிருக்கேன். இப்போ அவங்க இல்லைன்னா அந்த ரிசர்வேஷன் இல்லைனா நான் வாங்கியிருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் எந்த காலேஜ் எது கிடச்சிருக்கோ எதுவுமே தெரியாது. அவ்வளோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எங்களுக்கு கிடையாது. இப்போ அவங்க வாங்கி கொடுத்தனால இப்போ நானும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து சென்னையிலே ஃபஸ்ட்டு வந்திருக்கேன்.